ஹாய் கைஸ் வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் பிளானட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன படம் பார்க்க போகிறோம்னா ஒரு தரமான த்ரில்லர் படம் தாங்க. அடுத்து என்ன நடக்கும் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். படம் படம் ஆரம்பிச்சது தான் எனக்கு தெரியும், எப்படி முடிஞ்சதுனே தெரியல, டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருந்தது. ஏன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருந்தது, படத்துலேருந்து கண் எடுக்கவே முடியல. ஒரு ஒரு சீனும் இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சது படத்தில். அண்ட் அந்த படத்தோட ஒன்லைன் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம படத்தோட ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 911 ஆப்ரேட்டர். அப்படின்னா நம்ம ஊரில் வந்து 100க்கு டயல், 100க்கு டயல் பண்ணால் வந்து போலீஸோ இல்லை என்ன எமர்ஜென்சினாலும் சொல்லலாம் இல்லையா, அந்த மாதிரி அமெரிக்காவில் வந்து 911. ஸோ இவர் வந்து வழக்கம் போல் அவர் வேலைக்கு வராரு. இவருக்குமே வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் போல் இருக்கு, தனியாக அவர் சொந்த பிரச்சனை ஏதோ. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அவருக்கு வர கால் அதில் வந்து ஒரு லேடி பேசுகிறாங்க, என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு கத்துறாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன நடந்தது, நம்ம ஹீரோக்கு என்ன நடந்துச்சு அந்த கால்னால, இல்லை அவர் லைஃப்பில் என்ன நடந்துட்டுருக்கு, இதெல்லாம் எப்படி சால்வ் ஆகுது அப்படின்றத சொல்கிற படம் தான் த கில்ட்டி. வாங்க இன்னைக்கு அதைக்குள்ள போலாம். அண்ட் என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, வாய்ஸ் ஓவர் பிளானட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். படத்தோட ஓப்பனிங் சீனில் பார்த்தீங்க அப்படின்னா காட்டு தீ எரிஞ்சிட்டு இருக்கு அப்படியே ஒரு பக்கம், ஒரே ஃபோனாக வந்துகிட்டு இருக்கு நமக்கு, அந்த ஃபோன் வாய்ஸ் மட்டும் தான் கேட்குது. இந்த 911 ஆளுங்களுக்கு ஒரே ஃபோனாக வருது, இந்த மாதிரி அங்கே தெரியுது இங்கே தெரியுது எனக்கு பிரச்சனை ஆகுது அப்படின்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த காட்டு தீ ஒரு பக்கம் எரிஞ்சாலும் அதை சுற்றி மக்களும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுலேருந்து எல்லாரும் பயந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஸோ இப்படியே வந்து இந்த படம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த சீன் பார்த்தோம் அப்படின்னா நம்ம படத்தோட ஹீரோ வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு 911 ஆப்ரேட்டர் தான். ஸோ அவர் வந்து ஒரு பாத்ரூம்குள்ளே நின்றுட்டு இருக்காரு, அவருக்கு ஆஸ்மா இருக்கும் போல் இருக்கு, அந்த வீசிங் மாதிரி இருக்கும் போல் இருக்கு, அதுக்காண்டி வந்து இன்ஹேலர் எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவருமே ஒரு மாதிரி டென்ஷனாக தான் நின்றுட்டு இருக்காரு. அடுத்த சீன் பார்த்தா அவர் போய் அவர் வேலையை கண்டினியூ பண்ணணும். ஸோ அவர் காதில் வந்து அந்த அந்த ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு உட்காந்து கம்ப்யூட்டர் முன்னாடி பேச ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு ஃபோன் வருது, பேச ஆரம்பிக்கிறாரு. பார்த்தா எவனோ கஞ்சா குடிக்க போல் இருக்கு அவன், ஐயோ என்னால் மூச்சுட முடியல என்னால் மூச்சுட முடியல அப்படிங்கிறான். இவர் வந்து அமைதியாக இந்த மாதிரி இவருக்கு நிறைய கால்ஸ் வரும் ஒரு நாளைக்கு. ஸோ இவர் அமைதியாக பேசுகிறாரு, இல்லை இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் ஏது அப்படின்லாம் கேட்டுட்டுருக்காரு. அவன் இல்லை என்னால் மூச்சுட முடியல அப்படின்னே நீங்கள் ட்ரக் எடுத்துக்கிட்டீங்களா அப்படின்லாம் இவர் கேட்குறாரு. இவருக்கு புரியுது அப்படி அவன் எதுவுமே சொல்ல மாட்டான், ஃபோனை கட் பண்ணிட்டு போயிடறான். இவரும் கட் பண்ணிட்டு என்னடா அது காலையில் ஆரம்பிக்கும் போது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷனாகவே ஆரம்பிக்கிறாரு. அடுத்து பார்த்தா இவருக்கு ஏதோ ஒரு ஃபோன் வருது, இவரோட மொபைலில் ஒரு ஃபோன் வருது, எடுத்து பேசுகிறாரு. யாருங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கேன், நான் மாதிரி கேத்தரின் பேசுகிறேன், இந்த நியூஸ் பேப்பர்லேருந்து கால் பண்ணுறேன், நாளைக்கு நடக்க போகிறத பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த பிரச்சனையில இவருக்கு வந்து நாளைக்கு ஏதோ ஒரு முக்கியமான நாள் போல் இருக்கு. ஸோ அந்த மாதிரி கேட்ட உடனே இவர் வந்து இல்லை இல்லை எனக்கு அதை பற்றி எதுவுமே அவங்ககிட்ட பேச வேண்டாம், தயவு செஞ்சு ஃபோனை கட் பண்ணிருங்க அப்படின்னு கோமா ஃபோனை வச்சிடறாரு. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தா இன்னொரு ஒரு கால் வருது, அவருக்கு கம்ப்யூட்டர்லேருந்து கால் வருது. அதை எடுத்து ஹெட்ஃபோன்ஸை மாட்டிக்கிட்டு மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறார். யாருன்னு பார்த்தா ஒரு ஆள் பேசுறாரு, ரொம்ப ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே பேசுறாரு, என்னை காப்பாற்றுங்க என்ன காப்பாற்றுங்க, இந்த மாதிரி வந்து எங்கிட்ட இருந்து திருடிட்டு போயிட்டாங்க, என் கார்ல இருந்து திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. என்ன நடக்குது பொறுமையாக சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லுங்க, இந்த மாதிரி ஒரு பொண்ணு அவள் வந்து எங்கிட்ட இருந்து திருடிட்டா, என்னோட ஃபோனையும் என்னோட லேப்டாப்பையும் திருடிட்டா அப்படின்னு உடனே, அதில் தான் என்னோட ஃபுல் வேலையுமே இருக்குது, நான் பார்க்குற வேலையெல்லாம் அதில் தான் இருக்குது, டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு அதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி டென்ஷனாக பேசுகிறாரு ஒரு ஆள். ஸோ நம்ம ஹீரோ வந்து ஓகே என்னன்னு சொல்லுங்கள் சார், டீட்டெயில் சொல்லுங்கள், உங்கள் கார் நம்பர் பிளேட் என்ன அதெல்லாம் சொல்லுங்கள். இல்லை இல்லை கார் வந்து வாடகை கார், நம்பர் பிளேட்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு உடனே, என்ன நம்பர்னு தெரியாது அப்படின்னு உடனே, சரி காரில் டோர் இருக்குல்ல கதவு இருக்குல்ல தயவு செஞ்சு வெளில இறங்கி போயிட்டு உங்கள் நம்பர் என்னன்னு சொல்லுங்கள் கார் நம்பர் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து காண்டாகிறாரு. அவன் வந்து சொல்லவே மாட்டான், என்னால் வெளியில் இறங்கிலாம் போக முடியாது, சொல்லுங்கள் எனக்கு காப்பாற்றுங்க எனக்கு ஆள் அனுப்புங்க அப்படின்னு கத்துறான். யோ இருயா என்னன்னு சொன்னாதான் நான் ஆள் அனுப்ப முடியும், நீ எங்கேயா இருக்க முதல்ல அதையாச்சும் சொல்லியா அப்படின்னு, உங்களுக்கு தான் லொக்கேஷன் தெரியும்ல அதை பார்த்துட்டு நீங்களே வாங்க அப்படின்னு ஒரு மாதிரி காண்டாயே அவனு பேசுகிறான். ஏம்மா இங்கே பாரு அங்கே லொக்கேஷன் வந்து கரெக்டாக எக்ஸாக்டாலாம் தெரியாது, ஒரு மாதிரி மேப்பில் தெரியும் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டு இருக்காரு. சரி அந்த ஒரு பொண்ணு திருடுனான்னு சொன்னல அவளோட அடையாளம்லாம் சொல்ல அப்படின்ட்டு நோட் பண்ணுறாரு. அவன் சொல்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்து சிரிக்கிறாரு, அவருக்கு தெரிஞ்சிருது அவன் சொல்கிற அடையாளம் வச்சு பார்த்தா அந்த பொண்ணு வந்து ஒரு ப்ராஸ்டியூட் அப்படின்னு தெரிய வருது. ஸோ இவர் சிரிக்கிறாரு, அவன் அதை மறைக்க நம்ம ப்ராஸ்டியூட்னு சொல்லக்கூடாது இவருக்கு அசிங்கமாயிடும் அப்படின்றதுக்காக அதை சொல்லாமல் அவன் ரோட்டில் போயிட்டு இருந்த பொண்ணு திடீர்னு என் காருக்குள்ள குதிச்சிட்டா அப்படின்லாம் சொல்லி ஒரு மாதிரி காமெடி பண்ணிருக்கான். ஸோ இதை வச்சுட்டு சரி வெயிட் பண்ணியா நான் சொல்கிறேன் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அங்கே வருவாங்க ஆள் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாரு, ஹோல் பண்ணி வைக்கிறாரு. அதுக்கடையில் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாரு, அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸர் வந்து இவருக்கு தெரிஞ்சவர் போல இருக்கு, நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சவர் போல இருக்கு. ஸோ அவர் வந்து கேஷுவலாக பேசிட்டு இருக்காரு, என்னையா எப்படி இருக்க நாளைக்கு எல்லாம் சரியாயிடும் ஒன்றும் காலப்படாத எல்லாம் பார்த்துக்கலாம், அடுத்து நீ வந்து வேலையில் ஜாயின் பண்ண வேண்டியதுதான் பாக்கி, அதாவது நார்மல் வேலை, இந்த ஃபோன் வேலை இல்லாமல் போய் களத்தில் வேலை பார்க்குறது அதுதான் நம்ம ஹீரோக்கும் பிடிக்கும் போல இருக்கு. இந்த மாதிரி ஃபோனில் உட்காந்து பேசுறது இவருக்கு அவ்வளோவா பிடிக்கல, ஏதோ ஒரு போலீஸ் வேலையாகவே இவர் நினைக்கல, அந்த மாதிரி களத்தில் இறங்கி வேலை பார்க்குறது நல்ல வேலை அப்படின்னு இவரே யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ அந்த ஃபோன் பண்ண போலீஸ் ஆஃபீஸரும் அதான் சொல்கிறாரு, ஒன்று காலப்படாத பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவே நம்ம ஹீரோ கேட்குறாரு, ரீக் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை சொல்லி கேட்கவே, அவனுக்கு நான் நல்லா தான் இருக்கான் ஒன்றும் பிரச்சனை இல்லை கவலைப்படாத நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லி வைக்கிறாரு. ஸோ அந்த ஃபோன் பண்ணாலையா அந்த பயந்துக்கிட்டே கார்ல இருந்து அவனுக்கு வந்து ஆள் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுறாரு. நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் அப்படியே சுற்றி பார்க்குறாரு, அவங்க கூட வேலை பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா பிஸியாக இருக்காங்க, அன்னைக்கு நாளே வந்து பிஸியாக போகுது, ஏன்னா ஒரு பக்கம் காட்டு தீ ஒரு பக்கம் குற்றங்கள் ஜாஸ்தியாகிட்டு இருக்கு, அங்கே பெரிய டிவி மாதிரி வச்சிருக்காங்க, அதில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே இருக்கிற டிராஃபிக் கேமராஸ்லாம் வந்து அந்த டிவியில் தெரியுது, ஒரு பக்கம் காட்டு தீருது ஒரு பக்கம் பார்த்தா ஏதோ போலீஸ் கார் போட்டு எரிச்சிக்கிட்டு இருக்காங்க, இப்படி ஒரு மாதிரி பரபரப்பாக இருக்குது, எல்லாருக்கும் ஃபோனாக வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி காட்டிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து அப்படியே ஒரு நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு எந்திரிச்சு அப்படியே போயிட்டு இருக்காரு. பார்த்தா அவர் ஃபோனை பார்க்குறாரு, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை ஃபோட்டோ அழகாக இருக்குது, அந்த குழந்தை ஒரு 3-4 வயசு இருக்கும் போல் இருக்கு, ஒரு பொண்ணு அதை பார்த்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஃபோன்
பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து அவர் ஒய்ஃப்ன்ற மாதிரி தெரியுது நமக்கு. இந்த மாதிரி நான் வந்து என் பொண்ணுக்கிட்ட பேசணும், பேஜ் அந்த பொண்ணு பேர், அந்த பொண்ணு பேரை சொல்லிட்டு நான் குழந்தைக்கு வந்து குட் நைட் சொல்லணும், கொஞ்சம் நீ வந்து ஃபோனை கொடு அப்படின்ற மாதிரி பேசினாரு. அது வாய்ஸ் மெயிலில் தான் போகுது. ஸோ ஆப்போசிட்லேருந்து யாருமே ஃபோன் எடுக்கல, அது வந்து மெசேஜ் மாதிரி போய் ரீச் ஆகுது. இவர் வந்து ஃபோனை கட் பண்ணிட்டு உள்ளே வந்து உட்கார்றாரு. உட்கார்ந்து அவர் மைண்ட் இங்கே இல்லவே இல்லை, ஏதோ ஏதோ ஒரு உலகத்தில் இருக்கார் பண்ணுறது. அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு குண்டன் தான் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருப்பான். அவன் வந்து தட்டி எழுப்பான், எந்திரியா எந்திரியா அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை. என்னன்னு பார்த்தா, ஐயோ ஃபோன் வந்துட்டு இருக்கியா, எடியா அவசரமாக ரொம்ப நேரமாக அடிச்சுட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போய் அவன் உட்காந்து அவன் மேலே பார்க்குறான். ஃபோன் எடுத்தால் பார்த்தா ஒரு லேடி தான் போல் இருக்கு. அந்த ஃபோன் பண்ண உடனே வந்து இவருக்கு டீடைல்ஸ் வந்துருவோம்ல, எம்எல்ஏ அவங்க பேர், அவங்க அட்ரஸ் எல்லாம் வந்துருது. அந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆனால் வாய்ஸே இல்லை. இவர் ஹலோ ஹலோ யார் சொல்லுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. எம்எல்ஏ என்ன வேணும் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சைட்லேருந்து அந்த அம்மா பேசுது, அழுதுகிட்டே பேசுது. செல்லம் எப்படிடா இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குது. என்னது 911 ஃபோன் பண்ணி செல்லம் தங்கம் பேசிகிட்டு இருக்கு. இந்த அம்மா இங்கே பாருங்க 911 கால் பண்ணியிருக்கீங்க, தயவு செஞ்சு ஃபோனை வைங்க, யார் யார் நினச்சி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கட் பண்ணலான்னு போகும்போது அந்த அம்மா இன்னும் பேசுது. பேசிட்டே இருக்கும்போது பின்னாடியிலேருந்து அந்த அம்மா பேசும்போது கூடவே இன்னொரு வாய்ஸ் வருது. யாருன்னு பார்த்தா ஒரு ஆள் பேசுறான். அவன் வந்துட்டு என்ன யார்கிட்ட பேசுற அப்படின்ற மாதிரி கேட்கறான். இந்தம்மா அழுகுது. ஸோ நம்ம ஹீரோ வந்து உஷாராக்கிறாரு, ஃபோனை கட் பண்ணாம பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த அம்மா இன்னும் அப்படிதான் சொல்லுது, என்ன தங்கம் என்ன பண்றேன், அம்மா வந்துடுறேன் பயப்படாத தங்கம் அப்படின்ற மாதிரி ஏதோ அவங்க குழந்தைகிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஆஃபீஸர் அந்த ஆள் வந்து கேட்கறாரு, என்ன உங்க குழந்தைகிட்ட பேசுற மாதிரி பேசுறீங்களா, ஸோ உங்க கூட இருக்கிற ஆளுக்கு நீங்க எங்ககிட்ட தான் பேசுறீங்க அப்படின்னு தெரியக்கூடாதுன்றதுக்காக இப்படி பேசுறீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவே ஆமா ஆமா அப்படின்ற மாதிரி அந்த அம்மா எஸ்ஆர்னோ மட்டும் சொல்லுது, ஆமா இல்லை அப்படின்ற மாதிரி பேசுது. ஸோ வந்து நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு, சரி ஓகே அங்கே எவனோ இருக்கான் போல் இருக்கு, இந்த அம்மாக்கு ஏதோ நடக்குது போல் இருக்கு அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிறாரு. ஸோ அந்த அம்மா வந்து மேற்கொண்டு சொல்லுது, நான் இந்த மாதிரி வண்டியில் தான் போயிட்டு இருக்கேன் மாச்சலம், நான் வந்துடுறேன் தங்கம், கூடிய சீக்கிரம் நான் வந்துடுறேன் தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குழந்தைகிட்ட பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு, ஏ என்னன்னு சொல்லுங்க, நான் கேட்கறதுக்கு ஆமா இல்லை அப்படின்றது மட்டும் பதில் சொல்லுங்க, உங்களை யாராவது கடத்திட்டு போயிட்டு இருக்காங்களா அப்படின்னோடனே ஆமா அப்படிங்கிற அந்தம்மா, ஐயோ யோ ஆகுது இவருக்கு, சரி ஓகே நீங்கள் எந்த வழியாக போயிட்டு இருக்கீங்க கரெக்டாக நான் வந்து ஒரு இடம் சொல்கிறேன், அந்த மேப்பில் தெரியும்ல, ஸோ அதை வச்சு அவர் இந்த இடத்த சொல்கிறாரு, ஆமா இங்கே தான் உங்களுக்கு வந்து காட்டு தீ வந்து எந்த பக்கம் தெரியுது, கிழக்கு பக்கமா மேற்கு பக்கமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு ஆமா இல்லை அப்படின்லாம் சொல்லுது அந்தம்மா. அடையாளம் ஓரளவுக்கு சொல்லிக்கிட்டே உங்க நீங்கள் போகிற இடத்த சொல்லுங்க அப்படின்லாம் லைட்டாக சொல்லிட்டு கேட்டுட்டுருக்கவே, சரி ஓகே நான் இப்போ வந்து நீங்கள் லைனில் இருங்க, நான் இன்னொருத்தனைகிட்ட பேசிட்டு உங்ககிட்ட டக்குன்னு வரேன் அப்படின்னே, இல்லை 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 அப்படின்னு அந்தம்மா அழுகுறாங்க. இவர் வந்து அதனால் லைனில் போட்டுறாரு. போட்டுட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஹைவே பெட்ரோல் இருப்பாங்க பார்த்தீங்களா, போலீஸ் ஆளுங்க ஹைவேல கூட அங்கங்கே இருப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்களுக்கு தான் கால் பண்ணுறாரு. கால் பண்ணி அந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா எடுக்குது. அது வந்து இந்த மாதிரி டீடைல் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு லேடி மாட்டிட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு போய் அவங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு உடனே அந்த அம்மா கேட்குது, ஏதாச்சும் வண்டி நம்பராது இருக்கா ஏதாவது சொல்லியா, எப்படி போய் சும்மா போய் என்னென்ன பார்க்குறது அப்படின்னு சொன்னோடனே, சரி நான் வண்டி நம்பர் எப்படியாச்சும் வாங்க ட்ரை பண்ணுறேன், நீங்கள் வந்து அதுக்குள்ளே ஒரு வந்து ஆள் அனுப்புங்க, நீங்கள் ஆஃபீஸர் அனுப்புங்க, நான் வந்து அந்த அம்மாட்ட பேசிக்கிட்டே தான் இருக்கேன், நீங்கள் அனுப்பும்போது ஆப்போசிட்டில் வந்து உங்கள் வண்டி வருதுன்னா அவன் வந்து பார்த்துட்டு சொல்லுவா கரெக்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வந்து கட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து அந்த எம்எல்ஏ கிட்ட தான் பேசுறாரு நம்ம ஹீரோ. அவன் வேற பார்த்தீங்கன்னா அந்த அவங்க அந்த எம்எல்ஏ கூட ஒருத்தர் இருக்காங்கல்ல, ஃபோனை என்கிட்ட கூட யார்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கான். இந்த அம்மா அழுகுது, இல்லை இல்லை என் குழந்தைக்கு என்கிட்ட தான் பேசணும், குழந்தைக்கு என்கிட்ட தான் பேசணும் அப்படின்ற மாதிரி அது பாட்டு பேசிகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ கேட்குறாரு, உங்கள் கூட இருக்கிறவர், அதாவது காரில் உங்கள் கூட வந்துட்டு இருக்கவர், உங்களை கடத்திட்டு போயிட்டு இருக்கிறவர் உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு. ஆமாம் தெரிஞ்சவர் தான் அப்படின்ற மாதிரி இந்த அம்மா சொல்லவே இவர் வந்து, சரி ஓகே நீங்கள் வந்து சொல்லுங்கள், குழந்தைக்கு உங்ககிட்ட தான் பேசணும், வேறு யார்ட்டையும் பேசாது குழந்தை அப்படின்ற மாதிரி சொல்லி பேசுங்க, குழந்தைகிட்ட பேசிகிட்டு இருக்கிற மாதிரியே பேசுங்க, கொஞ்சம் கூட மாறிடாதீங்க இல்லைனா ஏதாவது பிரச்சனை ஆகிடும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து வான் பண்ணுறாரு அந்த லேடியை. இப்போ வந்து நம்ம ஹீரோ கேட்குறாரு, உங்கள் நீங்கள் வந்துட்டு இருக்கிற வண்டியோட வண்டி கலர் ஏதாவது சொல்லுங்கள், கலராச்சும் சொல்லுங்கள், நான் அங்கே சொல்லணும், அப்போ தான் வந்து உங்களை பார்க்குறதுக்கு அவங்களுக்கு வசதியாக இருக்கும், வண்டி கலர் சொல்லுங்கன்னே வெள்ளை கலர், அதாவது இவர் ஒரு ஒரு கலராக சொல்லிக்கிட்டு வர அந்த அம்மா எஸ்ஆர்னு சொல்லணும். ஸோ வெள்ளை அப்படின்னு சொல்லணும், அந்த அம்மா எஸ்ஆர்னோடனே வெள்ளை வெள்ளை கலர்னு மட்டும் தெரியுது, காரா வேணா அப்படின்னு கேட்கணும் இல்லையா, அவரை என்ன வண்டின்னு தெரியணும்ல, ஸோ அதுக்காண்டி கேட்கவே அந்த அம்மா வேணுன்னு சொல்லிடுது. இதை கேட்டுக்கிட்டு இருந்த அந்த பக்கத்தில் இருந்த வந்து யார்கிட்ட பேசுகிறா, கொண்டா ஃபோனை கொண்டா ஃபோனை கொண்டான்னு கத்திக்கிட்டு இருக்கான். இந்த அம்மா வந்து, இல்லை நான் ஃபோனை வைக்கணும், நான் ஃபோனை வைக்கணும், நான் ஃபோனை கட் பண்ணுறேன்னு உடனே நம்ம ஹீரோ வந்து, ஃபோனை வைக்காதீங்க வைக்காதீங்க, எங்கேயாச்சும் வேற எங்கேயாச்சும் பக்கத்துலையாவது வைங்க, நான் நீங்கள் ஃபோனை வந்து ஆனில் இருந்தால் தான் நீங்கள் எங்கே போயிட்டு இருக்கீங்கிறது எனக்கு தெரியும், ஃபோனை கட் பண்ணாதீங்க ப்ளீஸ், சரி கட் பண்ணால் கூட திரும்பி எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவே அந்த அம்மா வந்து ஃபோனையும் வைக்கிது. அந்த சைட்லேருந்து அந்த ஆளும் கத்திக்கிட்டு இருக்கான், அது வேற கேட்குது நம்ம ஹீரோக்கு. ஸோ அந்த அம்மா வந்து ஃபோனை கட் பண்ணிடுது. இவர் வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட பேரை சொல்லிட்டு இருப்பார், என் பேர் வந்து ஜோ பெய்லர், அதாவது ஜோன்னு வச்சுக்கோங்க, நான் வந்து நீங்கள் அடுத்து ஃபோன் பண்ணால் கூட என்னையே கேளுங்க, ஏன்னா அப்போ தான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் கரெக்டாக, என் பேர் ஜோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. கட் ஆகிடுது. அதோட தான் அந்த ஹைவே பெட்ரோல் அந்த அம்மா பேசலையே அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாரு, என்னாச்சு அவள் வந்து ஃபோனை கட் பண்ணிட்டா, அவள் சிட்டியை விட்டு தாண்டி வெளில போயிட்டா, நீங்கள் எதுவும் பார்த்தீங்களா, அதோட வந்து ஏர் சப்போர்ட் கிடைக்குமா, அதான் ஹெலிகாப்டரில் போய் பார்க்குற மாதிரி கிடைக்குமா அப்படின்னோடனே, முடியாதுப்பா இங்கேயே நீ நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, வெறும் புகை தான் இருக்குது, ஸோ ஏர் சப்போர்ட்லாம் கிடைக்காது அப்படின்ற மாதிரி அந்த அம்மாவும் சொல்கிறாங்க. சரி அட்லீஸ்ட் வந்து அங்கே ஒரு ஆஃபீஸ்
ப்ரொஃபஸர் அனுப்புனீங்கல்ல, அவரை வந்து எனக்கு டேரெக்டாக கால் பண்ண சொல்லுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவே, என்னதையா பண்ணிட்டு இருக்கேன், அதெல்லாம் பண்ண முடியாது ஏன்னா அந்த அம்மா ஒரு மாதிரி தனாவட்டாக பேசுது, இவர் வந்துட்டு பண்ண சொல்றீங்களா இல்லையா அப்படின்னு டென்ஷன் ஆகி கத்துறாரு. அவர் இதுதான் அவர் வேலை பண்ணனால பண்றாரு. ஆனால் இந்த கேஸ் வந்து அவருக்கு ஏதோ ரொம்ப ஒரு மாதிரி அதை பர்சனலாக எடுத்துக்கிற மாதிரி தெரியுது. அதாவது இந்த அம்மாவை காப்பாற்றணும் அப்படின்றது அவர் குறிக்கோளாக இருக்காரு. ஸோ அதனால அவர் வந்து டென்ஷன் ஆகி கத்துறாரு, தயவு செஞ்சு அந்த ஆள் எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாரு. அப்போ பார்த்தா அடுத்து அந்த ஆள்கிட்ட தான் ஃபோன் வருது. அந்த அங்கே போயிட்டுருக்காங்க இல்லையா அந்த வேனை கண்டுபிடிக்க, அந்த ஆள்கிட்ட அந்த ஆஃபீஸ்ட்டு வந்து ஃபோன் வருது. வந்த உடனே இந்த மாதிரி போய் பாருங்க பிடிச்சிட்டிங்களா அப்படின்னு உடனே இந்த போயிட்டுருக்கோம் அங்கே முன்னாடி ஒரு ஒயிட் வேன் போயிட்டுருக்கோன்னு, ஐயோ போயா யோ என்னையா பண்ணுற அப்படின்னு அந்த ஆளையும் பிடிச்சி கத்துறாரு. இங்கே பாருங்க எங்கள் வேலை எப்படி பண்ணணும்னு எங்ககிட்ட சொல்லாதீங்கன்னு அவரும் திரும்பி கத்துறாரு. இப்படி மாறி மாறி டென்ஷனாக ஓடிட்டுருக்கு. போய் அந்த ஒரு வழியாக ஒரு வேனை பிடிச்சிடுறாங்க. போய் அங்கே பார்த்தா பயங்கரமாக நெருப்பு வேற அந்த ஒரு மாதிரி அப்படியே அந்த துகுள் துகுளாக கொட்டிக்கிட்டு இருக்கு, ஆஷஸ் கொட்டிக்கிட்டு இருக்கு அப்படியே. அதுலேயுமே போய் பார்க்குறாங்க, பார்த்தா அந்த வண்டி இல்லை, அங்கே எந்த லேடியுமே இல்லை. ஸோ அந்த வண்டி இல்லை அப்படின்னு தெரியும். வந்தோடனே இவர் ஃபோனை கட் பண்ணிடுறாரு. கட் பண்ணிட்டு மறுபடியும் இந்த ஹைவே பெட்ரோல் அந்த அம்மாவுக்கு தான் பண்ணுறாரு. ஏன் அந்த வண்டி இல்லையா என்னையா இது அப்படின்ற மாதிரி இந்த அம்மா கிட்ட இந்த அம்மாட்ட கேட்டுட்டு இருக்காரு. இவர் வேறு ஏதாச்சும் வண்டி அனுப்புங்க, ஏதாச்சும் பார்க்க சொல்லுங்க, இந்த இடத்த வந்து பிளாக் பண்ண முடியுமா அப்படின்னு. அதெல்லாம் பண்ண முடியாது, பிளாக் எல்லாம் பண்ண முடியாது, வாய்ப்பே கிடையாது, நடந்துட்டு இருக்கிற இதில் பிளாக் வேற பண்றாங்களா முடியாது அப்படின்னு அந்த மாதிரி சொல்லுவேன். ஏதாச்சும் பண்ணுங்கன்னு இங்கே பாரு, லைசன்ஸ் பிளேட் நம்பர் அதாவது கார் நம்பர் இருந்தால் தான் ஏதாவது பண்ண முடியும், நீ அதை வாங்குற வழியை பாரு அப்படின்ட்டு அந்த அம்மா வந்து ஃபோனை கட் பண்ணுது. இவரும் கத்துறாரு, என்னத்த பண்றீங்கடா நீங்க அப்படின்ற ஒரு மாதிரி கத்துறாரு. சுத்தி இருக்கவங்கலாம் பாக்குறாங்க, பக்கத்தில் இருந்த குண்டை வர இவரே பார்த்துக்கிட்டு இருக்கா. பின்னாடி இவங்களெல்லாம் மானிட்டர் பண்றதுக்கு ஒரு லேடி மாதிரி ஒருத்தங்க இருக்காங்க இந்த ஃபோன் பண்றவங்கலாம். ஸோ அந்த லேடியும் கத்துறாங்க, ஏ ஜோ சும்மா அறியா மெதுவா பேசியா அப்படின்ற மாதிரி அவங்களும் கத்துறாங்க. இவரும் டென்ஷன் ஆகி உட்காந்துட்டு இருக்காரு. சரி நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, இப்போ எப்படியாச்சும் ஏதாவது பண்ணணுமே, அந்த கார் நம்பர் ஏதாவது பார்க்கணுமே வாங்குறதுக்கு, சரின்ட்டு என்ன பண்ணுறாருன்னா அந்த எம்எல்ஏட அந்த டீட்டெயில்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வேற ஒரு நம்பர் இருக்குது, வீட்டு நம்பர் மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு கால் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை எடுக்குது ஃபோனை. இவருக்கு ஒரு நிமிஷம் ஷாக் ஆகுறாரு, யார் மணி என்ன அப்படின்னா, என் பேர் ஆபி அப்படின்னு சொல்லி சொல்லுது, எனக்கு வந்து 6 வயசு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குறோன்னே அது எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லுது, 6 வயசு ஆகுதுன்னொன்னே அவர் கேட்குறாரு, அம்மா அப்பா எங்கம்மா, அம்மா அப்பா யாராச்சும் இருக்காங்களா பக்கத்தில் அப்படின்னோடனே, அவங்க இல்லை என்னை விட்டுட்டு இப்போ தான் போனாங்க அப்படின்ட்டு அழுகுது குழந்தை. ஐயோ கேட்கறதுக்கே பாவம் இருந்துச்சு இந்த சீன்லாம். குழந்தை அப்படியே அழுதுட்டு இருக்கு. இவர் வந்து ஆனாலும் சரி ஏதாவது டீட்டெயில்ஸ் வாங்க பார்க்கணும், அவங்களை காப்பாற்றணும்ல, அதுக்காண்டி பொறுமையாக பேசுறாரு குழந்தைகிட்ட. இங்கே பாருமா அழாத, நான் உங்கள் அம்மாவை சீக்கிரமாக கூட்டிகிட்டு வந்து உங்ககிட்ட விட்டுறேன், என்ன நீ வந்து நான் கேட்கறதுக்கு மட்டும் சொல்லிவிட்டு நான் வந்து உங்கள் அம்மாவை கூட்டு வந்து விட்டுறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. என்னம்மா நீ வந்து தனியாக இருக்கியா வீட்டில் அப்படின்னு உடனே, வேறு யாராச்சும் இருக்காங்களா கூட அப்படின்னோடனே, என்னோட பிரதர் இருக்கான் அப்படின்னோடனே, பிரதரா அப்போ அவன்கிட்ட ஃபோனை கொடு அப்படின்னோடனே, இல்லை இல்லை குழந்தை அவன் எப்படி பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இவளுக்கு தம்பி புள் இருக்கப்போ அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கவே அவங்க கேட்குறாங்க, இன்னும் கேட்டுட்டு இருக்காரு நம்ம ஹீரோ, சொல்லுமா என்னாச்சு அப்படின்னு கேட்டுட்டுருக்கவே அது தன்னால் சொல்லுது, இந்த மாதிரி கத்தியை பார்த்த உடனே ஆலிவர் பயந்துட்டான், எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மாவை பிடிச்சி கத்துனாரு அப்படி இப்படின்னு என்னன்னோ சொல்லுது. இது கத்தியா ஆலிவரா, ஆலிவர் தான் உன் தம்பியா, கத்தியா ஆலிவரா அப்படின்னா கேட்டுக்கிட்டே இருக்காரு. அது இன்னும் அழுது, எனக்கு எங்கள் அம்மா வேணும் எங்கள் அம்மா வேணும் சொல்லி அழுதுகிட்டே இருக்கு குழந்தை. இவர் மேலே மேலும் சொல்லி ஆறுதல் படுத்திக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் கேட்டுட்டுருக்காரு, அது சொல்லுது, நான் எங்கள் அப்பாவுக்கு வந்து கால் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி உங்கள் அப்பா பேர் என்ன அப்படின்னு கேட்ட உடனே ஹென்ரி அப்படின்னு சொல்லுது. கால் பண்ணுவியா, சரி உங்கள் அப்பா நம்பர் சொல்லுன்னு அப்பா நம்பர் வாங்கிடுறாரு. ஒரு வழியாக அந்த நம்பரை போட்டு பார்க்கவே அவன் டீட்டெயில்ஸ் வந்துடுது, ஹென்ரி ஃபிஷர் அப்படின்னு பேர் இருக்குது. அந்த நம்பரை பார்த்து ஃபுல் டீட்டெயில்ஸு, அந்த டீட்டெயில்ஸில் பார்த்தா அவர் கார் நம்பர் இருக்குது. கேட்குறாரு, உங்கள் அப்பா வந்து ஒரு ஒயிட் வேன் தான் வச்சிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லவே, சரின்ட்டு அந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்போ வந்து குழந்தை இன்னும் அழுது, அந்த குழந்தையை சமாதானப்படுத்துகிறார் இவர் ஒரு வழியாக. ஸோ அந்த குழந்தைகிட்ட சொல்கிறார், இங்கே பாருமா ஆபி நீ வந்து நல்ல பிள்ளைல, நாங்கள் வந்து போலீஸ் தானே, நாங்கள் வந்து உன்னை கண்டிப்பாக காப்பாற்றிடும் அப்படின்னோடனே, போலீஸ் நல்லவங்க தானே அப்படின்னோடனே, இல்லை இல்லை போலீஸ் வந்து காப்பாற்றலாம் மாட்டாங்க, எங்கள் அப்பாவெல்லாம் அவங்க அடிச்சு இழுத்துட்டு போனாங்க தெரியுமா அப்படின்ட்டு அந்த குழந்தை சொல்லுது. அவங்க அப்பா ஏதோ போலீஸ்லேருந்து அதாவது ஜெயிலிருந்து வந்து ரிலீஸ் ஆன ஆள் போல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அதனால அந்த குழந்தைக்கு வந்து போலீஸை பற்றி தப்பாக தான் ஒரு அபிப்பிராயம் இருக்குது. இருந்தாலும் இல்லைம்மா நாங்கள் வந்து உன்னை காப்பாற்ற தான் வருவோம் கண்டிப்பாக, இங்கே பாரு அழக்கூடாது என்ன, நீ வந்து இந்த மாதிரி நேரத்தில் ஒன்றும் டென்ஷன் ஆகாமல் அழாமல் போயிட்டு உட்காந்து நான் தனியாக இருந்தால் டிவி பார்ப்பேன், அந்த மாதிரி நீயும் டிவி பாரு சரியா அப்படின்னோடனே, ஐயோ அது உடஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லுது. சரி ஓகே வேண்டாம், உன் தம்பி கூட போய் உட்காந்துக்கப்போ அவன் தனியாக இருப்பான்லன்னொடனே, இல்லை அந்த ரூம்க்கு என்ன போகக்கூடாது அப்படின்னு அம்மா அப்பா சொன்னாங்க, அவன் தூங்கிட்டு இருக்கான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு அப்பா சொன்னார் அப்படின்னே, இல்லை பரவாயில்ல நீ போய் பக்கத்தில் உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய ரொம்ப ஆறுதல் படுத்துகிற மாதிரி பேசுகிறாரு. அந்த குழந்தை சரி ஓகே அப்படின்ட்டு பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு அங்கேருந்து போகுது. இவர் அப்படியே பார்த்துக்கிட்டு டென்ஷன் ஆகி போய் உட்காந்துருக்காரு. ஒரு நிமிஷம் இந்த சிச்சுவேஷனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ஒரு வீட்டில் அந்த குழந்தை 6 வயசு குழந்தை, அதுக்கும் தம்பி கை குழந்தை போல் இருக்கு, அது இருக்கு, அப்பா அம்மா ரெண்டு பேருமே வீட்டில் இல்லை, அம்மாவை வந்து அப்பா வந்து காரில் கடத்தி கூப்பிட்டு போயிட்டு இருக்காரு, இங்கே போலீஸ்க்கு மாறி மாறி ஃபோன் வருது. யோசிச்சு பாருங்க என்ன மாதிரி ஒரு சிச்சுவேஷனில். தெரியும் நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, அங்கே சுற்றி இருக்கவங்ககிட்ட எல்லாம் எந்திரிச்சு சொல்றாரு, இந்த மாதிரி எம்எல்ஏன்னு ஒருத்தவங்ககிட்ட கால் வந்தது அப்படின்னா எனக்கு டைரக்ட் பண்ணுங்க அதை அப்படின்னு எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் அந்த ஹைவே பெட்ரோல் அந்த அம்மாக்கு தான் ஃபோன் பண்ணி சொல்றாரு, இந்தம்மா கார் நம்பர் கிடச்சிருச்சு ஆள் அனுப்புங்க அப்படின்னு உடனே சொல்லிட்டு அந்த
அவங்களோட வீட்டுக்கு வந்து ஆள் அனுப்ப முடியுமா, கார் ஏதாச்சும் அனுப்ப முடியுமா, போலீஸ் ஆளுங்க, குழந்தைங்க தனியா இருக்கு அப்படின்னு உடனே இங்க பாரு அது நம்ம வேலை கிடையாது அப்படி அப்படின்னு ஏதோ கத்துது அந்த அம்மா. இங்க பாரு இன்னைக்கு காலையில இருந்து அவ்வளவு காலம் நான் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன், மரியாதைக்கும் வேலையை மட்டும் நீ பாருன்ட்டு அந்த அம்மா வந்து போனை வைக்க வைக்கிறது. சரி இவரும் டென்ஷன் ஆகுறாரு என்னடா பண்றது அப்படின்னு, வேற ஏதோ வழியில ட்ரை பண்றாரு, வீட்டுக்கு ஆள் அனுப்பவே முடியல. அப்படியே உட்காந்து ஒரு மாதிரி டென்ஷனா யோசிச்சுட்டு இருக்காரு. அண்ணா பார்த்து அந்த பக்கத்துல இருந்த குண்டை வர கேக்குறான், என்னாச்சியா என்ன காலையில இருந்து ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கே, என்ன பிரச்சனை, என்ன கால் வந்தது அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்கவே, இங்க பாரு உன் வேலையை பார்த்துட்டு போ, தேவையில்லாம எதுக்கு வந்து அடுத்தவங்க இதுல மூக்க நடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு அவனையும் பிடிச்சி கத்தி விடுறாரு. இப்படி போயிட்டு இருக்கவே பாத்தீங்கன்னா அந்த கேத்ரின் அந்த ஜேர்னலிஸ்ட் இருந்து போன் வருது, அந்த மாதிரி பிடிச்சி கத்துறாரு, சும்மா வைக்க மாட்டீங்களா போன் அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகி திட்டிக்கிட்டே இருக்காரு. மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி ஒயினே வச்சுக்கிட்டு கத்திக்கிட்டே இருக்காரு எல்லாரையும் பார்த்து. சரி என்ன திட்டினதுக்கு அந்த குண்டன் கிட்ட சாரி கேட்கிறாரு. சாரி கேட்டுட்டு இந்த மாதிரி வந்து தனியா போய் உட்காந்து பேசலாம் தானே அப்படின்ட்டு வேற ஒரு இடத்துக்கு போறாரு. இங்க இருந்தா சரி வராது அப்படின்ட்டு பக்கத்துல இன்னொரு கொஞ்சம் இடம் இருக்கு, அந்த இடத்துல போய் உட்காந்து அந்த இடத்துல கம்ப்யூட்டர் இந்த ஹெட்ஃபோன்ல இருக்கு, ஸோ அதை மாட்டிக்கிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. இப்ப யாருக்கு போன் பண்றாருன்னு பார்த்தா அந்த முதல்ல ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு போன் பண்ணிருப்பார்ல, இவருக்கு தெரிஞ்சவருன்னு சொல்லிட்டு ஒருத்தர் அந்த ரிக்க பத்தி கூட கேட்டிருப்பாரு. ஸோ அவருக்கு தான் பண்றாரு, அவருக்கு பண்ணி இந்த மாதிரி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, இந்த மாதிரி ஒரு குழந்தை மாட்டிட்டு இருக்கு வீட்டுல, ரெண்டு குழந்தைங்க இருக்கு, அவங்க அம்மா வந்து பார்த்தா அவங்க எக்ஸ் ஹஸ்பண்ட் போல இருக்கு, அவன் கடத்திட்டு போயிட்டு இருக்கான், அது மட்டும் இல்லாம அவன் வந்து ஒரு இதுக்கு முன்னாடி ஜெயில இருந்தவன் வேற, அதனால போய் தயவு செஞ்சு அந்த குழந்தைங்களை பாக்குறதுக்கு ஒரு ஆபீசர் அனுப்புங்க ஒரு காரை. அதோட அந்த அவன் வந்து வேற இடத்துல இருக்கான் போல் இருக்கு, அதாவது இவங்க அம்மாவும் குழந்தைங்களும் ஒரு வீட்டுல இருக்காங்க, அந்த புருஷன் வந்து வேற ஒரு வீட்டுல இருப்பான் போல் இருக்கு. ஸோ அவன் வீட்டுக்கு ஒரு கார் அனுப்பி பாருங்க, அப்ப நமக்கு ஏதாச்சும் அவங்க க்ளூ கிடைக்கும், அவன் எங்க கடத்திட்டு போயிட்டு இருக்கான் அப்படின்றதுக்கு ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே இவர் வந்து கத்துறாரு, இரு நான் வேணா ஒரு வண்டி அனுப்பி அந்த அம்மா வீட்டுல போய் பார்க்க சொல்றேன் குழந்தைங்களை, ஆனா இன்னும் இவன் வீட்டுக்கு இந்த புருஷன் வீட்டுக்கு ஹென்றி வீட்டுக்கு கார் அனுப்ப முடியாது, ஏன்னா வாரண்ட் கிடையாது, நம்மளால கதவை திறந்து உள்ள போய் எல்லாம் பார்க்க முடியாது, வாரண்ட் எல்லாம் இதெல்லாம் பண்ண முடியாது, ஏற்கனவே நீ நிறைய பிரச்சனை எல்லாம் மாட்டிட்டு இருக்க, தயவு செஞ்சு சொல்றத கேளு ஒழுங்கா, உனக்கு எப்ப வேலை முடியுது, இன்னும் 10 நிமிஷத்துல அவருக்கு வேலை முடியுது போல் இருக்கு, அந்த ஷிஃப்ட் முடியுது நம்ம ஹீரோக்கு. ஸோ அந்த வேலை முடிஞ்சுதா கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் கிளம்பி கோர்ட்டுக்கு போற வழியை பாரு, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றத அதுல நீ ஃபோக்கஸ் பண்ண, இதை விட்டு நாங்க வந்து அந்த குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்கு வண்டி அனுப்புவோம், ஹைவே பெட்ரோல் வந்து அங்க அவங்கள வண்டியை தேட போயிருச்சு, இங்க இந்த ஆள் இந்த ஹென்றி வீட்டுக்கு அதாவது இந்த புருஷன் வீட்டுக்கு வந்து ஆள் அனுப்ப முடியாது, ஏன்னா நம்ம கிட்ட வரன் கிடையாது, நீ போய் உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போனை கட் பண்றாரு. இவருக்கு வர டென்ஷனில் அந்த வீசிங் மாதிரி வரது போல உடனே இன்ஹேலர் எடுத்து அடிச்சிக்கிறாரு, அந்த இன்ஹேலரை வர கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்காரு மாதிரி டென்ஷனாக. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஹைவே பெட்ரோலில் தான் ஃபோன் பண்ணி கேட்கறாரு அந்த அம்மா கிட்ட, கண்டுபிடிச்சிங்களா அந்த வேனை அப்படின்ட்டு. இல்லை இல்லை எதுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன், உனக்கு ஏதாவது நியூஸ் இருந்தால் சொல்லு, அப்டேட் ஏதாச்சும் இருந்தால் கூட, நீ எதுக்கு சும்மாவெல்லாம் ஃபோன் பண்ணாலும் கட் பண்ணி விட்டுருது அந்த அம்மா ஃபோனை. சரி இவர் டென்ஷனில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்படி இவர் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தார் இல்லையா இவ்வளோ நேரத்தில், ஃபஸ்ட்டு இவர் ஒய்ஃபுக்கு கால் பண்ணியிருப்பார்ல அந்த, அதனால அவங்க நடுவில் ஒரு தடவை கால் பண்ணியிருப்பாங்க, இவர் அந்த இடத்துல ஃபோனில் இருந்ததுனால ஃபோன் எடுத்துருக்க முடிஞ்சிருக்காது. சரின்ட்டு இப்போ ஃபோன் பண்ணுறாரு, ஃபோன் பண்ணால் அவங்க அப்படியே தூங்கிட்டா போல மணி 2 மணி, எப்படி தூங்காமல் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க ஒரு மாதிரி டென்ஷனாக வராங்க, எதுக்கு டெய்லி நைட்டு ஃபோன் பண்ணிட்டு இருக்கா, என்ன வேணும் உனக்கு, எதுக்கு தூக்கத்தில் டிஸ்டர்ப் பண்ணுற அப்படின்னு ஒன்று, இல்லை நீ தானே நடுவில் ஃபோன் பண்ண, நான் அப்போ ஃபோன் பண்ண மணி 2 மணி நான் நல்லா தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அவங்க ஆக்சுவலி நம்ம ஹீரோவும் அவங்க வைஃபும் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க போல, டைவர்ஸ் ஆகலை ஆனால் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க தான் சொல்கிறாங்க, குழந்தைக்கே கன்ஃபியூசிங்காக இருக்குது, தயவு செஞ்சு ஃபோன் பண்ணி எங்களை தொந்தரவு பண்ணாத, விட்டுரு நீ வராத ப்ளீஸ் விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவர் ஆனால் மேற்கொண்டு பேச ட்ரை பண்ணிட்டே இருக்காரு, ஆனால் அவங்க ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இடையில பார்த்தீங்கன்னா வேற ஏதோ ஒரு காலம் வருது, இந்த மாதிரி இங்கே பயங்கரமாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கு வண்டியெல்லாம் காப்பாற்றுங்க வாங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி கத்துறான் ஒருத்தன். ஸோ நம்ம ஹீரோ அவர்கிட்ட அந்த பேசினவன்ட்ட ஒரு மாதிரி கத்திக்கிட்டே அவனை ஃபோனை கட் பண்ணிடுறான், இவரும் கட் பண்ணிடுறாரு. இவ்வளோ மாதிரி டென்ஷனாக போயிட்டு இருக்கவே இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஹென்ரிக்கு ஃபோன் பண்ணுறாரு, அவன் நம்பர் இருக்கு இல்லையா, யார் ஹென்றி அந்த மாட்டிட்டு இருக்காங்கல்ல அந்த லேடி, அவங்க ஹஸ்பண்ட் கடத்திட்டு போயிட்டு இருக்கானே அவன் தான், ஸோ அவனுக்கே டேரெக்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக என்ன பண்ணுறாரு, இவர் ஃபோன் இவரோட மொபைலில் இருந்து அவனுக்கு ஃபோன் பண்ணுறாரு. அவனுக்கு ஃபோன் பண்ணி என்னென்ன சொல்கிறது, எங்கே உன் ஒய்ஃபை கடத்திட்டு போயிட்டு இருக்க, நான் கேட்க முடியாதுல்ல ஏன்னா அந்த எம்எல்ஏ இவருக்கு ஃபோன் பண்ணதே அவனுக்கு தெரியாது, அவங்கள ஏதாச்சும் பண்ணிட்டானா இது தெரிஞ்சு. சரின்ட்டு இவர் என்ன பண்ணுறாரு, நாங்கள் இந்த மாதிரி போலீஸ்லேருந்து பேசுகிறோம், உங்கள் குழந்தைங்க 2 பேர் தனியாக வீட்டில் இருக்காங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, இல்லை நான் வந்து தனியாக தான் வாழ்ந்துட்டுருக்கேன், என் ஒய்ஃபு தான் குழந்தைங்களோட இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு சொல்கிறான் அந்த ஹென்றி. சொன்ன உடனே நம்ம ஹீரோ வந்து, சரி உன் குழந்தைங்களை போய் பாரு அங்கே தனியாக இருக்காங்க அப்படின்னோடனே, இல்லை நான் வந்து வேற ஒரு இடத்துல இருக்கேன் என்னால் போக முடியாதுன்னு அப்படின்னு அவன் சமாளிக்கிறான். அவன் சொல்லிட்டு இருக்கவே அங்கே சைடில் வந்து எம்எல்ஏட வாய்ஸும் கேட்குது, அழுகிறாங்க அந்த வாய்ஸ் வந்து கேட்குது நம்ம ஹீரோக்கு. இவர் வந்து டென்ஷனில், நீ தானே எம்எல்ஏ எங்கேயோ கடத்திட்டு கூப்பிட்டு போயிட்டு இருக்கேன், எங்கடா போகிற அப்படின்னு என்ன சொல்கிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு அவன் வந்து சமாளிக்கிறான். உடனே நம்ம ஹீரோ கேட்குறாரு, இங்கே பாரு நீ வந்து போலீஸில் வந்து மாட்டி ஏற்கனவே ஜெயிலில் இருந்திருக்கேன், இன்னும் இருக்கணுமா அப்படின்னே அவன் அழுகிறான். உங்களுக்கு இங்கே என்ன நடக்குதுனே தெரியல அப்படின்னு சொல்லும்போது ஒரு மாதிரி அழுதுகிட்டு இருக்கான் அவன். அவனும் அழுதுகிட்டே எங்கே இருக்க சொல்லு சொல்லு அப்படின்னு, இன்னும் நீ ஜெயிலில் இருக்க போறியா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கவே அவன் ஃபோனை வந்து கட் பண்ணிடறான். டக்குன்னு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, அந்த ரிக் அப்படின்னு முன்னாடி சொல்லுவார்ல அவருக்கு தான் ஃபோன் பண்ணுறாரு. அவருக்கு அவர் ஆக்சுவலி யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவர் கூட தான் வேலை பார்த்துருப்பார் போல நம்ம ஹீரோ கூட. இவரோட கேஸில் வந்து அவர் ஒரு மெயின் சாட்சி, ஹீரோ சைடில் இருந்த சாட்சி அவர். ஸோ அவருக்கு அந்த ரிக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்ருக்காரு ஹீரோ, நாளைக்கு கரெக்டாக சொல்லிடுவியாயெல்லாம் அப்படின்னு உடனே, சொல்லிடுறேன் நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உனக்காண்டி எல்லாம் கரெக்டாக பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அந்த ரிக்கு சொல்லிட்டு இருக்கவே, எனக்கு இன்னொரு ஒரு ஹெல்ப் பண்ணுட்டு ஹீரோ கேட்குறாரு. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம அந்த கேஸை சொல்கிறாரு, அவன் வந்து கடத்திட்டு போயிட்டு இருக்கான், அந்த ஹென்ரின்றவன் எம்எல்ஏன்ற பொண்ணு மாட்டிட்டு இருக்கு, ரெண்டு குழந்தைங்க வீட்டில் இருக்காங்க, ஸோ நீ அந்த ஹென்ரியோட வீட்டில் போயிட்டு அங்கே
ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பாரு அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. சரி நான் அவனும் நான் போறேன் அப்படின்ட்டு வைக்கிறான். இதுக்கடையில் அந்த இன்சார்ஜ் ஒருத்தங்க இருந்தாங்கல்ல அந்த 911 ஆப்ரேட்டர்ஸ்க்கு, அவங்க வந்து சொல்றாங்க அந்த லேடி இந்த மாதிரி நீ ஒரு ஆபின்ற ஒரு குழந்தைகிட்ட பேசினியா, அது திரும்பி வந்து கால் பண்ணிருக்கு அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலி அந்த பொண்ணுகிட்ட பேசும்போதே என்னால் சொல்லியிருப்பார், என் பேர் ஜோ, ஏதாவது பிரச்சனைனா 911 கால் பண்ணி ஜோன்னு கேளு அப்படின்னு சொல்லிட்டு. சரின்ட்டு அந்த பொண்ணு ஃபோன் பண்ணியிருக்கு, இவர் அந்த பொண்ணுகிட்ட பேசுகிறார். இப்போ விடுமா அந்த போலீஸ்காரங்களை உள்ளே விடாதான், போலீஸ்காரங்க வந்துட்டாங்க போல் இருக்கு, அந்த பொண்ணு கதவை திறக்க மாட்டேங்குது. நீ அந்த போலீஸ்காரங்க வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் தான், நீ உள்ளே விட அப்படின்னு சொல்லவே அவங்க வந்து உள்ளே வராங்க. அந்த பொண்ணு வந்து கதவை திறந்து விடுது. இவர் பேசிக்கிட்டே லைன்லேயே தான் இருக்கார், அந்த பொண்ணுகிட்ட பேசிக்கிட்டே தான் இருக்காரு. இங்கே வந்திருக்க போலீஸ் ஆஃபீஸர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேடியும் ஒரு ஆளும் வந்திருப்பாங்க. அந்த லேடியை வந்து இந்த ஆபி கிட்ட விட்டுட்டு அந்த ஆள் வந்து உள்ளே போய் பார்க்குறாரு அந்த வீட்டுக்குள்ளே. அப்போ வந்து நம்ம ஹீரோ சொல்கிறாரு, ஏய் உள்ள ஒரு கை குழந்தை இருக்குது போய் தேடு அப்படின்னு. உடனே கிச்சனில் பார்க்குறாரு, பெட்ரூமில் பார்த்துட்டு அப்படி கிச்சனில் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆள் சொல்லிக்கிட்டே வராரு. இப்போ அந்த ஆள் தான் பேசுகிறாரு போலீஸ் அங்கே இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர், ஏய் கிச்சனில் ஃபுல்லாக ரத்தக்கரையாக இருக்குப்பா என்னப்பா அது அப்படின்ட்டு. அப்படியே மெதுவாக போய் பார்த்தா அந்த ஆள் வந்து கத்தி கதறாரு. அவரு அந்த போலீஸ் ஆஃபீஸரே வந்து கதறாரு, அப்படியே ஒய்யோ அப்படின்ட்டு அழ ஆரம்பிக்கிறாரு. அந்த போலீஸ் ஆஃபீஸரே அழுகுறாரு பார்த்துக்கோங்க. அப்படி ஒரு ஷாக்குங்க. இங்கே பயங்கரமான ட்விஸ்ட்டு என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. ஐயோ என்னையா சொல்லியா சொல்லியா அப்படின்னு உடனே இந்த ஆபி வர ஒரு பக்கம் கத்துது, ஐயோ ஆலிவருக்கு என்னாச்சு, ஆலிவர் தூங்குறான் எழுப்பாதீங்க அப்படின்னு சொல்லுது. அந்த நான் அந்த கூட வந்ததுல ஒரு போலீஸ் லேடி, அந்த லேடியும் பார்த்துட்டு கத்துது பயங்கரமா. இவருக்கு ஒன்றுமே புரியல ஹீரோக்கு, என்னடா என்னடா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கவே பார்த்தீங்கன்னா ஃபோனை கட் ஆகிடுது. ஃபோன் கட் ஆகுது. அங்கே என்ன கடைசியாக அங்கே என்ன அவங்க பேசுறது கேட்டிருக்கோம் அப்படின்னா, கூப்பிடுங்க கூப்பிடுங்க இப்போ ஆம்புலன்ஸை கூப்பிடுங்க, இந்த குழந்தை வந்து மூச்சே விட மாட்டேங்குது அப்படின்றத மட்டும் சொல்லு கேட்குது. அதோட வந்து வந்து ஃபோன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ தலையில் கை வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துறாரு. இப்போ வந்து கரெக்டாக அந்த குண்டை வந்து கூப்பிட்றான், ஐயோ நம்ம ஷிஃப்ட் முடிஞ்சிச்சு வாயா போகலாம் அப்படின்ட்டு. இல்லை இல்லை எனக்கு கொஞ்சம் நேரம் கூட வேலை பார்க்கணும், நீ போ நீ போ அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் கோவத்தில் அப்படியே ஹென்ரிக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணிவிட்டு எங்கேயா இருக்க எங்கடா இருக்கு நீ அப்படின்ற மாதிரி கத்துறாரு. எங்கடா இருக்க சொல்கிறா என்ன நடக்குது என்ன அப்படின்ற மாதிரி சொல்லவே இல்லை நான் எதுவுமே சொல்ல முடியாது நான் எதுவுமே சொல்ல முடியாது. அவனும் அழறான் அந்த பக்கம், என்ன நடக்குது தெரியுமா உன் குழந்தைடா, அந்த குழந்தை அந்த ஆபிக்கு மேலே வந்து இன்னொரு குழந்தையோட ரத்த கரை ஃபுல்லும், 6 வயசு குழந்தைடா அது, அவளுக்கு எப்படிடா இருக்கும், இன்னொரு குழந்தையை கொண்டு போட்டு வச்சிருக்கியா நீ அப்படின்ற மாதிரி கேட்குறாரு நம்ம ஹீரோ. கேட்ட உடனே அவன் இல்லை இல்லை உங்களுக்கு ஒன்றும் தெரியாது உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நான் இப்போ நீ எங்கே போயிட்டு இருந்தாலும் வண்டியை நிறுத்து அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லவே இல்லை நான் நிறுத்த முடியாது. சரி நான் நிறுத்தினா நீ என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி அந்த ஆள் கேட்குறான். லூஸ் தான் அவனும் கேட்குறான். இவன் நம்ம ஹீரோ உடனே வந்து என்ன பண்ணுவோமா பிடிச்சி ஜெயிலில் போடுவோம்டா, உன்னெல்லாம் ஜெயிலில் போடக்கூடாதுடா, அப்போ உன்னெல்லாம் வந்து சாவடிக்கணும்டா அப்படின்ற மாதிரி இவர் கோவமாக பேசிட்டு இருக்கவே அவன் வந்து ஐயோ அது முடியாது முடியாது நான் ஜெயிலுக்குலாம் போக முடியாது. ஓ நீ ஜெயிலுக்கு போக முடியாதுன்னு வேறு சொல்கிறியா, உன் ஒய்ஃபை கடத்திட்டு போயிட்டா உன் குழந்தைங்களை தனியாக விட்டா ஒரு குழந்தைய கொண்டு போட்டிருக்கடா நீ, ஏ என்னடா இது அப்படின்ற மாதிரி உன்னெல்லாம் கொல்லதான்டா வேணும் அப்படின்னு அவர் ஒரு மாதிரி கத்திக்கிட்டு இருக்காரு. அவன் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரீக் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி நான் அந்த மாதிரி அந்த வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு உடனே உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே உள்ள போகிறாங்க. அந்த ரீக் போன உடனே பார்த்தா இங்கே ஒன்றுமே இல்லை உள்ள ஏதாவது தேடுன்னு சொல்லி கேட்குறாரு நம்ம ஹீரோ. ஒன்றுமே இல்லை வேறு ஏதோ ஹாஸ்பிட்டல் பில்லு ஏதோ ஃபோன் பில்லு இப்படி தான்ப்பா கிடக்குது அப்படின்னு சொல்லி, சரி நீ அங்கே உட்காந்து எனக்காண்டி கொஞ்சம் தேடு ஏதாவது கிடைக்குதான் தேடு எவ்வளோ நேரம் ஆனாலும் தேடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க சொல்கிறாரு. சொல்லிக்கிட்டே இருக்கவே அடுத்த எம்எல்ஏக்கு தான் கால் பண்ணுறாரு. எம்எல்ஏ எடுத்துறாங்க. எடுத்துட்டு ஆனால் பக்கத்தில் உட்காந்துட்டு ஹென்ரி ஃபோனை கூட கேட்டுட்டு இருக்கா போல. அதுவும் நம்ம ஹீரோ கேட்குது, எம்எல்ஏ என்ன பண்ணுற நீ இப்போ அப்படின்னா, வண்டி போய்கிட்டு இருக்கு சரி ஓகே நீ வந்து சீட் பெல்ட் போட்டிருக்கியா, நீ சீட் பெல்ட் போட்டுக்கோ, ஹென்ரி வந்து போடலை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. எம்எல்ஏ நீ வந்து போட்டுக்கோ, போட்டுட்டு டக்குன்னு ஹேண்ட் பிரேக் பிடிச்சி இல்லைன்னு ஹேண்ட் பிரேக் எழுத்ததில் வண்டி சார் அந்த வண்டி சுற்றுற சவுண்ட் மட்டும் தான் இவர் கேட்குது. ஃபோன் கட் ஆகிடுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோன் வருது. ஐயோ யார் எம்எல்ஏ அப்படின்னு பார்த்தா வேற ஒன்றும் ஃபோன் பண்ணுறான். இல்லை சார் எனக்கு கால் அடிபட்டுருச்சு சார் அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்கான். ஐயோ கட் பண்ணியா கட் பண்ணியா வேற யாராவது ஃபோன் பண்ண கொண்ட நேரத்தில் கொஞ்ச நேரம் கழிச்சு பண்ண வேற யாராவது எடுப்பாங்க அப்படின்ட்டு கட் பண்ணுறாரு. திரும்பி திரும்பி பார்த்தா அவனே தான் பண்ணிட்டு இருக்கான். சரி நீ ஒரு கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்காரு. அடுத்த சீனில் பார்த்தா எம்எல்ஏ கிட்ட பேசிட்டு இருக்காரு. எம்எல்ஏ ஃபோன் எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ பேசி கேட்குறாரு என்னாச்சு அப்படின்னு. இல்லை நான் வந்து அவன் வேன் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான், நான் வந்து பின்னாடி வந்துட்டேன் வேனுக்கு பின்னாடி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு அவன் அடைச்சி வச்சுட்டான் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லவே, ஒன்றும் கிடையாது பயப்படாதீங்க உங்கள் குழந்தைங்க நல்லா இருக்காங்க, நான் இப்போ தான் பேசினேன் அவங்க நல்லா இருக்காங்க, நீங்கள் குழந்தைங்களை பார்க்கலாம் அப்படின்னு எனக்கு என் குழந்தைய பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அழுவது பயங்கரமாக இவர் வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. இல்லை எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அவன் அடைச்சி வச்சிருவான் அவன் அடைச்சி வச்சிருவான் அப்படின்னு உடனே ஹீரோ சொல்கிறார். இங்கே பாருங்கள் நீங்கள் சுற்றி பாருங்கள் கொஞ்சம் ஏதாவது தெரியுதான்னு பாருங்கள், எங்கே இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் ஆள் அனுப்பிடுவேன் அப்படின்னு உடனே அந்த அம்மா சொல்லவே, அது ஒன்றுமே தெரியல வேன் ஃபுல்லாக மூடி இருக்குது அதனால் ஒரே அழுதுகிட்டே அப்படியே உட்காந்துருக்கு. நம்ம ஹீரோ வந்து கம்ஃபர்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு. அது குழந்தைங்கள தான் கேட்டுக்கிட்டே இருக்கு அந்த அம்மா. அந்த அம்மாவில் மூச்சு விட முடியல, அழுது அழுது ஒரு மாதிரி ஆகுது. இவரை வந்து டீப் ப்ரீத் எடுங்க அப்படின்னு அந்த அம்மா கூட சேர்ந்து இவரும் வந்து இது பண்ணிட்டு இருக்காரு. அந்த அம்மா கிட்ட கேட்கிறாரு உங்களுக்கு பிடிச்ச ஒரு இடம் சொல்லுங்க அப்படின்னா, அது அக்வேரியம் பிடிக்கும் நான் என் குழந்தைங்களோட அங்கே தான் போவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கவே, ஓ அப்படியா எங்க இருக்கு எனக்கும் சொல்றீங்களா அந்த அக்வேரியம் எப்படி இருக்குன்னு அப்படியே பேச்சு கொடுத்து அந்த அம்மா வந்து சாந்தமாக்குறாரு. சரி ஓகே நீங்க இப்போ என்ன பண்றீங்க, உங்க சுத்தி ஏதாவது கையில கிடைக்குதான்னு பாருங்க, ஏதாவது ஆயுதம் கிடைக்குதான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஹீரோ. சொன்ன உடனே எதுவுமே கிடைக்கல அப்படின்னு ஒரு வந்து செங்கல் மாதிரி ஏதோ கிடைக்குது போல் இருக்கு. செங்கல் கிடைக்குது அப்படின்னு உடனே அதை எடுத்து கையில வச்சுக்கோங்க, வண்டியை நிறுத்திட்டு ஹென்றி திரும்பி வரும்போது நீங்க அதை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோட இவங்க வந்து டென்ஷன் ஆகுறாங்க. என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அந்நேரம் பார்த்தா போயிட்டு இருந்த வண்டி நின்றுது, நமக்கே படக்கு படக்குன்னு இருக்கு. ஹீரோ ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல. இங்கே பாருங்க அவன் வருவான், வந்த உடனே கட்டை அந்த கையில் இருக்கிற செங்கல் எடுத்து ஒரே போடுதான் மண்டையில், அவனுக்கு இது தேவைதான் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்காரு.
அப்போ எம்எல்ஏ வந்து சொல்கிறாங்க, அழுதுகிட்டே ரொம்ப அழுகுது அந்த அம்மா, அழுதுகிட்டே வந்து சொல்லுது ஐயோ முடியல என்னால் அப்படின்லாம் ஒரு மாதிரி அழுதுகிட்டே. ஆலிவர் வந்து பாவம், ஆலிவர் வந்து ரொம்ப அழுதான், அவன் வயிற்றில் பாம்புங்க இருந்துச்சு, அந்த பாம்புங்களை எடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் எடுத்துட்டேன், எடுத்ததுக்கப்புறம் அழுகிறத வந்து நிறுத்திட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு, நம்ம ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ நீ தான் குழந்தைய அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறாரு. இல்லை அவன் இப்போ அழலை, அவன் ரொம்ப நல்ல பையன், முதல்ல அழுதுகிட்டே இருந்தான், வயிற்று ஃபுல்லாக பாம்பு இருந்ததுனால நான் தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அந்த அம்மா சொல்லிக்கிட்டே இருக்கவே என்னை கொண்டு அடைச்சு வச்சிருவாங்க அப்படின்னு அழுதுகிட்டே இருக்கு. இப்போதான் நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு லைட்டா புரிய வருது. பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஹென்றி கதவை திறந்துட்டு வரான், ஹென்றி மண்டையிலேயே போடுது, போட்டுக்கிட்டே அவனை மண்டையிலேயே எங்கேருந்து அடிக்குது அடிக்குது. அந்த எம்எல்ஏ வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கு. அங்கே வந்து ஹென்றி கீழே விளையாடுற மாதிரி சவுண்டு கேட்குது. இங்கே வந்து ஃபோனும் கட் ஆகுது. இவர் அப்படியே சோகமாக உட்காந்துருக்காரு, என்னடா பண்ணிட்டோம் நம்ம அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி உட்காந்துருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா ரிக்கு கிட்ட இருந்து ஃபோன் வருது. இந்த மாதிரி நான் இங்கே கொஞ்சம் ஏதோ கண்டுபிடிச்சிருக்கேன், என்ன அப்படின்னா ஒரே வந்து இதுவாக இருக்குது, கோர்ட்டில் வந்து நிறைய பேப்பர்ஸாக வந்து கிடக்குது, ரெண்டு பேரும் வந்து குழந்தைங்களை கேட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க போலிருக்கு, ரெண்டு பேரும் தனியாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவன் வந்து ஜெயிலில் இருந்ததுனால குழந்தைங்களை பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சிருக்காங்க கோர்ட்டில் இருந்து. இந்த மாதிரி வந்திருக்கு. அதோட பார்த்தேன் அப்படின்னா ஏதோ ஒரு சைக்கியாட்ரிக் ஹாஸ்பிட்டல், ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்லேருந்து பில்லாக வந்து கிடக்குது. அந்த லேடி சொன்னால அந்த எம்எல்ஏ, அவங்க வந்து ஏதோ சைக்கியாட்ரிக் பேஷண்ட் போலிருக்கு இந்த ஹாஸ்பிட்டலில், ஸோ அது சம்மந்தமான பில்லுலாம் கிடக்குது அப்படின்னு உடனே அப்போ தான் நம்ம ஹீரோக்கு புரியுது, ஓ இதனால தான் அவள் வந்து என்னை கொண்டு பூட்டி வச்சிருவாங்க, என்னை கொண்டு அங்கே அடைச்சிருவாங்க அப்படின்னு இதை மீன் பண்ணி தான் சொல்லியிருப்பா போல் இருக்கு அப்படின்னு ஐயோச்சே அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. நம்ம ஹீரோவே ஒரு மாதிரி கலங்கிடுறாரு, கலங்கிட்டு அப்படியே ஹென்றிக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஹென்றிக்கு ஃபோன் பண்ணி எங்கே இருக்கீங்க நீங்கள் இப்போ, அந்த தெரியுது அந்த இதில் தெரியுது மேப்பில் அவங்க அந்த ஹாஸ்பிட்டலில் தான் நிற்கிறாங்க அப்படின்றது, அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலில் சொன்னோடனே ஹென்ரியும் சொல்கிறார், ஆமாம் நான் அந்த ஹாஸ்பிட்டல் முன்னாடி தான் நிற்கிறேன் அப்படின்னு அழுதுகிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்னாச்சு எம்எல்ஏ எங்கே அப்படின்னு உடனே, இல்லை எம்எல்ஏ காணும், அவனை அடிச்சுட்டு எங்கேயோ போயிட்டா எங்கேன்னு தெரியல அப்படின்னு சொல்லவே, சரி சரி ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேன், நான் ஆம்புலன்ஸ் வர சொல்கிறேன் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோ வந்து ஹென்ரிக்கிட்ட வந்து கொஞ்சம் அமைதியாக பேசுகிறாரு. சரி ஒன்றும் அழாதீங்க அழாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவே வந்து ஹென்றி அழுகிறாரு சொல்லிட்டு, இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இவர் சொல்கிறார் நம்ம ஹீரோ, போலீஸ் தானே நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், நான் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு. போலீஸா எங்களுக்கு யாருமே ஹெல்ப் பண்ண முடியாதுங்க, போலீஸு டாக்டர் லாயர் யாருமே ஹெல்ப் பண்ணவே மாட்டாங்க, யாருமே எந்த ஹெல்ப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்திக்கிட்டே ஒரு மாதிரி அழுகுறார் அவர். போலீஸ்லாம் வேணாங்க, என்ன ஒன்றும் பண்ணிடாதீங்க அப்படின்ட்டு ஒரு மேற்கொண்டு சொல்கிறாரு ஹென்றி. இல்லை இல்லை உங்களை நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம், நாங்கள் உங்களை காப்பாற்ற தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவே வந்து அழுகுறாரு அந்த சைடு ஹென்றி. என் குழந்தைய கொண்டுட்டாங்க அவன், என் கை குழந்தைங்க அது பத்தாக்குறைக்கு இன்னொரு குழந்தை வர அங்கே அழுதுகிட்டு நிற்கிது, என் லைஃபை பார்த்தீங்கன்னா அப்படின்னு அழுகிறார் அவர். லிட்டரலி அவன் குழந்தைய கொண்டுட்டான், எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஒரு மனுஷனுக்கு யோசிச்சு பாருங்க அப்படின்னு அழுதுட்டு இருக்கவே வந்து இவர் காம் டவுன் பண்ண ட்ரை பண்ணுறாரு நம்ம ஹீரோ. ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம், நீங்கள் நீங்கள் அழாதீங்க, ஆபியை வந்து எங்கள் ஆளுங்க போய் காப்பாற்றிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்ன உடனே, இல்லை இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, அவர் ரொம்ப நல்ல எமிலி எம்எல்ஏ வச்சு சொல்கிறார், ரொம்ப நல்லவா அவள் இப்படி கிடையாது, நாங்கள் போன வருஷம் தான் என்ன டிசைட் பண்ணோம் அப்படின்னா மாத்திரையெல்லாம் நிறுத்திட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், அதாவது அவங்க அவங்க கொஞ்சம் புத்தி சுவாதீனம் இல்லாதவங்க இல்லையா எம்எல்ஏ, அதுக்காண்டி மாத்திரை சாப்பிட்டு இருந்திருப்பாங்க போல, இவர் வந்து கையில் காசு இல்லை அப்படிங்கிறதுக்காக மாத்திரை வாங்க முடிஞ்சிருக்காது அவங்களால, அதனால வந்து சரி மாத்திரையை நிறுத்திட்டு பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னா அவங்க கொஞ்சம் நார்மலாக ஆகிட்டு வர மாதிரி தெரியும் எம்எல்ஏ, அதனால மாத்திரை நிறுத்திட்டு பார்க்கலாம்னு நினச்சிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஆகிடும், மாத்திரை நிறுத்தி கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிருக்கும். ஸோ அதை சொல்லி அவர் புலம்பி அழுகுறாரு, ஐயோ நான் என்ன பண்ணுறது என் குழந்தைங்க அப்படின்ட்டு அழுதுகிட்டே இருக்கும்போது எம்எல்ஏ எங்கன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவே எம்எல்ஏ காணும் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே பார்த்தீங்கன்னா ஃபோனும் கட் ஆயிடுது. பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ உட்காந்து அழுதுகிட்டே இருக்காரு ஒரு மாதிரி. அப்போ பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து வந்து சொல்கிறாங்க, அதாவது இவர் வேற ஒரு ரூமில் இருக்கார் இல்லையா, அங்கேருந்து வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த எம்எல்ஏங்கிற பொண்ணு உங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு, ஏ கனெக்ட் பண்ணுங்கடா கனெக்ட் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி கத்துறாரு. பார்த்தா கனெக்ட் பண்ணுறாங்க. அப்போ எம்எல்ஏ வந்து பேசுது, என் மேலெலாம் ஒரே ரத்தக்கரையாக இருக்குது, ஏன் இப்படி இருக்குது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு அழுகுறாங்க எம்எல்ஏ. இவருக்கு வந்து ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை நீங்கள் எங்கே இருக்கீங்க சொல்லுங்கள் அப்படின்னு உடனே, இல்லை நான் இந்த மாதிரி வந்து மேலே நின்றுட்டுருக்கேன், கீழே எனக்கு கீழே தான் ஒரே காராக இருக்குது, அப்போ என்ன புரிய வருதுன்னா இவங்க ஏதோ ஒரு ஹைட்டான இடத்துல நின்றுட்டுருக்காங்க அப்படின்றது புரிய வருது நம்ம ஹீரோக்கு. கீழே காருங்களா தெரியுது அப்படின்னா என்ன அர்த்தம், ஏதோ பில்டிங் மேலே இல்லை எது மேலேயோ நின்றுட்டுருக்காங்க. ஸோ இவருக்கு ஒரு மாதிரி ஒரு நிமிஷம் டென்ஷன் ஆகுது, சரி ஒன்றும் கிடையாது ஒன்றும் இல்லை நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, உங்கள் மேலே இருக்கிற பிளட்டு உங்களுக்கு கிடையாது அப்படின்னு உடனே, அப்போ ஹென்ரியோட தான் அப்படின்னு கேட்டால் ஹென்ரியோடதும் கிடையாது அவர் நல்லா இருக்கார் அப்படின்னு சொல்லவே, அப்போ ஆலிவர் ஆலிவர் நான் என்ன பண்ண அப்படின்னு அவங்க ஒரு மாதிரி அழுகுறாங்க. இவர் வந்து ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஆலிவர் வந்து நல்லா இருக்காங்க, குழந்தைங்க நல்லா இருக்காங்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. இல்லை நான் ஆலிவர் ஏதோ பண்ணிட்டேன் நான் ஏன் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு பாவம் அவங்க வந்து லிட்ரலி அழுகுறாங்க. எனக்கெல்லாம் இந்த சீன் உண்மையாகவே கஷ்டமாக இருந்தது கேட்குறதுக்கு. அண்ட் அழுகுறாங்க அவங்க லிட்ரலி ஒரு மாதிரி ரொம்ப மனசு உடஞ்சி போய் அழுதுகிட்டு இருக்கவே, சரி போதும் எனக்கு இது எல்லாமே போதும் ஜோ, தேங்க்ஸ் இவ்வளோ நேரம் நீ என்கிட்ட பேசினது, என்னை காப்பாற்றணும்னு நினச்சது எல்லாத்துக்குமே நன்றி ஜோ அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் என்ன பண்ண புரியும் அப்படின்னு உடனே நான் ஆலிவர்கிட்டயே போய் சேர்ந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு அப்போ என்ன புரியுது, அவங்க கீழே குதிக்க போகிறாங்க போல் இருக்கு எங்கேருந்தோ அப்படின்ற மாதிரி புரியுது நம்ம ஹீரோக்கு. இல்லை இல்லை இருங்க இருங்க ஒன்றும் இல்லை இருங்க இருங்க அப்படின்னு சொல்லி காம் பண்ண ட்ரை பண்ணுறாரு. வாங்க நம்ம அந்த அக்வேரியமுக்கு போகலாம் குழந்தைங்களுக்கு சரியாயிடும் அப்படின்லாம் சொல்கிறாரு. ஆனால் அவங்க கேட்கல, நான் ஆலிவரை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கவே பார்த்தா அங்கே பின்னாடி போலீஸ் கார் வர சவுண்ட் வந்து நம்ம ஹீரோ கேட்குது. அப்பாடி
வந்துட்டாங்க போல் இருக்கு அப்படின்னு இவர் நினைச்சிட்டு இருக்கவே, சரி நான் ஆலிவர்கிட்ட போறேன்னு இவங்க போனை கட் பண்ணிடுறாங்க. ஐயோ குதிஸ்டா போல் இருக்கே அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கவே இவர் வந்து இதுக்கு நடுவில் போய் என்ன பண்ணிருப்பாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த இவங்க அப்படி சொல்லிட்டு நான் ஆலிவர்கிட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவே வந்து வெளியில போய் கதவை தட்டுறாரு அங்க வெளியில இருக்கிற ஆபீசர்ஸ் கிட்ட, அந்த போன் பேசிட்டு இருக்கவங்க கிட்ட, உடனே அந்த ஹைவே பெட்ரோலுக்கு போன் பண்ணுங்க போன் பண்ணுங்க, அந்த அம்மா அங்க நின்று குதிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி. சரின்ட்டு இந்த அம்மா இங்க போனை கட் பண்ணிருச்சு இல்லையா, சோ இப்ப இவர் வந்து ஐயோ என்னடா இருக்கும் அப்படின்ற மாதிரி டக்குனு அந்த ஹைவே பெட்ரோலுக்கு போன் பண்ணி அந்த அம்மாட்ட பேசி கேட்கிறாரு, என்ன ஆச்சு நான் தான் ஜோ அப்படின்னு. உடனே ஒன்றும் இல்லை, நம்ம ஆஃபீஸர்ஸ் அங்கே போயிட்டாங்க, அந்த அம்மாவை காப்பாற்றிட்டாங்க, அந்த அம்மா சேஃபாக இருக்குது, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவும் ஃபோனை கட் பண்ணுது. அப்பா அப்படின்னு ஒரு நிமிஷம் அவருக்கு அப்படியே கண் கலங்குது, அழுகுறாரு அப்படியே, அந்த ஹெட்செட் எல்லாம் நினைது அந்த அளவுக்கு அழுக. அப்போ வெளியிலேருந்து யார் வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்சார்ஜ் அம்மா தான் வருது, வந்து இவர்கிட்ட என்னாச்சு ஜோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவே இந்த மாதிரி வந்து அந்த அம்மா கிடச்சிட்டாங்க அப்படின்னு இவரும் சொல்கிறாரு. உடனே அந்த அம்மா சொல்லுது அந்த இன்சார்ஜ், நீ வந்து ஒரு குழந்தைங்களை போய் காப்பாற்ற சொன்னால அந்த குழந்தைய ஐசியூல வச்சிருக்காங்க அப்படின்னு. உடனே ஐசியூலையா, எதுக்கு ஆபி ஐசியூல வச்சிருக்காங்க, ஆபி சொல்லலையே ஒரு பையன் தான் சொன்னாங்க, ஆலிவர்னு ஒரு குழந்தை சொன்னாங்க. ஓ அந்த குழந்தை உயிரோட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து அப்பா அப்படின்னு நம்பி ஒரு மாதிரி அப்படியே பெருமிச்சு விட்டுக்கிட்டு, சரிப்பா ரெண்டு குழந்தைங்களும் வந்து நல்லா இருக்காங்க, அந்த அம்மாவையும் பிடிச்சிட்டாங்க, இந்த ஹென்றிக்கும் ஒன்றும் ஆகலை, ஒரு வழியாக அந்த கேஸ் வந்து ஓரளவுக்கு நல்லபடியாகவே முடிஞ்சது அப்படின்ட்டு நம்பிக்கையாக போயிட்டு அப்படியே ரெஸ்ட் ரூமில் போய் உட்காந்துட்டு அழுகுறாரு. இவர் அந்த இன்ஹேலர் எடுத்து அடிச்சுக்கிட்டே இப்போ இவர் கேஸை பற்றி யோசிக்கிறாரு. இவர் ஆக்சுவலி என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 19 வயசு பையனை வந்து கொலை பண்ணிட்டு இருப்பாரு, வேணும்னு கிடையாது, அவன் ஏதோ தப்பு பண்ணியிருப்பான், அது ஏதோ சுச்சுவேஷன் அப்படி இருந்துட்டு இருக்கும் போல, அவன் யாரையும் ஏதோ பண்ணிட்டான் அப்படின்ட்டு, அவன் இன்னொருத்தங்களை வந்து அடிச்சிட்டான் வச்சிட்டான் இல்லை கொலை பண்ணிட்டான் அப்படின்னு நினச்சி இந்த பையனை இவர் கொண்டுட்டு இருப்பார், அதனால இவர் இந்த கேஸில் மாட்டிட்டு இருப்பாரு. ஸோ இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா பாத்ரூமில் போய் உட்காந்துட்டு ஒரு மாதிரி வாந்து எடுக்கிறார், அப்படியே எடுத்துட்டு அங்கே பக்கத்தில் உட்காந்து பொறுமையாக ஃபோன் பேசுகிறாரு, அந்த ரிக்குக்கு தான் ஃபோன் பண்ணுறாரு, இங்கே பாரு நாளைக்கு நீ உண்மையை சொல்லு, நான் என்ன பண்ணுங்கிறது உண்மையை சொல்லு அப்படின்னு. உடனே ரிக்கு சொல்கிறாரு, உண்மையை சொன்னால் நீ பல வருஷத்துக்கு உன் குழந்தையே பார்க்க முடியாதரா, உன ஜெயிலில் போட்டுருவாங்கடா அப்படின்னு சொன்னோடனே இவர் அப்படியே உடஞ்சி அழுகுறாரு. இவர் குழந்தைய கேட்டவுடனே அப்படியே பயங்கர அழுக, அழுதுகிட்டே இல்லை இல்லை உண்மையை சொல்லு உண்மையை சொல்லு, அதுதான் காப்பாற்றும் நம்மளை, உண்மையே சொல்லு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃபோனை கட் பண்ணுறாரு. அப்படியே அழுதுகிட்டே இருக்காரு. இதோட இந்த படம் வந்து இங்கே முடியுது. என்ன மக்களே, இன்றைக்கி படம் எப்படி போச்சு, செம்மையாக போச்சுல, நல்ல ஒரு த்ரில்லிங் படம், கடைசியில் ஃபீல் குட்டாக முடிஞ்சுது. அவர் வந்து தெரிஞ்சு போனாரோ தெரியாமல் போனாரோ அந்த கொலையை, அந்த 19 வயசு பையனை கொலை பண்ணது, ஆனால் கடைசியில் வந்து சரி இதை வந்து நம்ம ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போகிறது தான் நமக்கு நல்லது அப்படின்ற மாதிரி யோசிச்சு ஜெயிலுக்கு போகிற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. படமும் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. இவர் வந்து படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிறாரு, ஆனால் இவர் கூட வந்தவங்க யாரையுமே காட்டலை, எமிலி அந்த ஹென்றி யார் ஃபேஸுமே வரல, ஆனாலும் த்ரில்லிங்காக போயிட்டு இருந்தது படம், எனக்கு ரொம்ப பிடிச்சது, கண்டிப்பாக நீங்களும் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி படம் நான் உங்களுக்கு கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் என்னோட வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வாய்ஸ் ஓவர் பிளான சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். அண்ட் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய்.